ஹே கைஸ், குட் மார்னிங். ஸோ நாம் வந்து இப்போ நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து கிராஃப் பற்றி பார்த்துட்ருக்கோம், ரைட்? ஸோ லாஸ்ட் ஃபியூ வீடியோஸாக வந்து கிராஃபில் இருக்கக்கூடிய ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்குள்ள ஷார்ட்டஸ்ட் பாத் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ளாய்ட் வார்ஷல் அல்காரதம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ளாய்ட் வார்ஷல் அல்காரதம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் கோலை, ஓகே, எந்த நோடுலோடைய எந்த நோடுடைய ஷார்ட்டஸ்ட் பாத்தில் வந்து எந்த நோடுக்கு வேணாலும் நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத்தை ஈஸியாக அரைவ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஃப்ளாய்ட் வார்ஷல் அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கிராஃப் எடுத்துக்கலாமா? ஸோ நம்ம எடுக்கக்கூடிய கிராஃபில் வந்து வெயிட் வந்து பாசிட்டிவ் வெயிட்டும் இருக்கலாம், நெகட்டிவ் வெயிட்டும் இருக்கலாம். ஸோ டசன்ட் மேட்டர். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய கிராஃப் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கிராஃப் எடுக்கும்போது நீங்கள் டைரக்டட் கிராஃபை எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு செக்ஷன் மட்டும் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய கிராஃபில் ஒரு செக்ஷனில் மட்டும் உங்களுக்கு வந்து அவுட் புட் வரும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ லெட் அஸ் டேக் திஸ் கிராஃப். இந்த மாதிரி ஒரு கிராஃப் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஏ டு பி, பி டு சி, அண்ட் சி டு டி, அண்ட் டி டு இ. சரியா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு வந்து -1 ஆகுது, அண்ட் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 2, அண்ட் பி டு சிக்கு வந்து 3, அண்ட் பி டு இக்கு வந்து 1, அண்ட் லெட் அஸ் சே சி டு இக்கு ஒரு 2, அண்ட் சி டு டிக்கு வந்து 1, அண்ட் டி டு இக்கு வந்து 2. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு வந்து ஒரு நோடோட ஒரு நோடில் இன்னொரு நோடுக்கு எனக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் வேணும் அப்படின்னா, நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு வந்து மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இதோடைய அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி வரும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இதோடைய எக்ஸிஸ்டிங் அப்படியே அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இதை வந்து D0 வச்சுக்கோங்களேன். ஓகே, D0 நம்ம எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா என்னாகும், ஸோ ஏ டு ஏ, பி டு பி, இதெல்லாம் வந்து 0, ரைட்? ஏலேருந்து ஏ பாயிண்ட் போகிறதுக்கு, பிலேருந்தே பி பாயிண்ட் போகிறதுக்குலாம் 0, சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், டயக்னல் எலமெண்ட்ஸை ஃபுல்லாக 0 வைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ஒரு கிராஃபை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கே தெரியும், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம் ஷுட் பி ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்றுக்கும் நான் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா பார்க்குறேன். இப்போ ஏலேருந்து நான் பிக்கு போகணும். ஸோ லெட் அஸ் ஏ, இங்கே வந்து சிம்பாலிக்காக எழுதிக்கலாம், ஏ பி சி டி அண்ட் இ. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் ஏ பி சி டி இ, சரியா? இப்போ நான் வந்து இதை வந்து லெட்டர்ஸாக எடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து நம்பர்ஸாக கூட எடுத்துக்கலாம், ரெண்டுமே கரெக்டாக ஒர்க் ஆகும், சரியா? ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும், நான் எழுதக்கூட அப்படியே வராது. நீங்கள் நம்பர்ஸாக கொடுக்கும்போது என்ன சொல்கிறது, இண்டெக்ஸ் ஆஃப் போர்ட்டில் நீங்கள் டைரெக்டாக வந்து நம்பர் வேல்யூ பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், சரியா? ஸோ அது நம்ம கோட் எழுதும்போது வில் டிஸ்கஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஏலேருந்து பி போகிறதுக்கு எனக்கு -1, ஓகே, ஏலேருந்து சி வர்றதுக்கு எனக்கு 2, ஏ டு டி கனெக்ஷன் இருக்கா டைரெக்டாக, இல்லை, கனெக்ஷன் இல்லைன்னா இன்ஃபினிட்டி, ஏ டு இக்கும் கனெக்ஷன் இல்லை, இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏ டு அடுத்தது பியிலேருந்து ஏ போகிறதுக்கு நமக்கு கனெக்ஷன் இல்லை. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கலாம், இது வந்து டைரக்டட் கிராஃப், அன்டைரக்டட் கிராஃபாக இருந்தால் ஏ டு பி போட்ட மாதிரியே பி டு ஏவும் போட்டுக்கலாம், ஆனால் அது வந்து டைரக்டட் கிராஃப். ஓகே, பி டு பிக்கு இல்லை, பி டு சிக்கு வந்து 3 இருக்குது, பி டு டிக்கு வந்து இல்லை, பி டு இக்கு வந்து நமக்கு வந்து 1. ஓகே, இப்போ சி எடுக்கிறோம் அப்படின்னா சியிலேருந்து இக்கு மட்டும்தான் இருக்குது, சி டு இ, சி டு இ வந்து 2, சி டு டி வந்து 1, சரியா? இந்த ரெண்டு இன்ஃபினிட்டி ஆகும். ஓகே, சி டு ஏ இல்லை, சி டு பி இல்லை, அண்ட் சி டு சி வந்து 0, அண்ட் சி டு டி, இப்போ டி எடுத்தீங்க அப்படின்னா டியிலேருந்து இக்கு மட்டும்தான் இருக்குது, டியிலேருந்து இ போகிறதுக்கு 2, ரைட்டா? ஸோ வேறு எங்கேயுமே அவுட்புட் கனெக்ஷன் இல்லை, ஸோ இன்ஃபினிட்டி ஆகும். ஓகே, அடுத்தது டி இலேருந்து, இலேருந்து எங்கேயுமே போக முடியாது, ஸோ எல்லாமே என்ன ஆகும், இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த கிராஃபோடைய வெயிட்டட் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ், கரெக்டா?
So, ipan nama enna panna pora apni na, inda graph la kudu over node yum, nama vandu oru center node aduthukrom. Adha concept enna apni na, puna A la vandu B pora. Okay? Let us say A la vandu nam B pora adukku enak oru weight oru 10 aagudhu apni na, inga C apni oru node irukku nichukonga. Inga C nu oru node irukku, D apni oru node irukku. So, na enna pannu, A C valiya poi B A la C poi C la B varum. So, let us say inga oru 3, inga oru 3 na idhukku vandu 6. அதே மாதிரி நான் ஏல இருந்து டி போய் டியில இருந்து பி போவேன். ஸோ லெட்டர் சே இங்கே வந்து ஒரு டூ, இங்கே வந்து ஒரு த்ரீ அப்படின்னா இப்படி டைரெக்டாக இருக்கக்கூடிய ரூட் தான் எப்போவுமே ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு கிடையாது. ஸோ இதில் வந்து இப்போ 10 எனக்கு வெயிட்டு, ரைட்டா? இந்த வழியாக வந்தால் எனக்கு 6, ஏ டு டி வழியாக வந்தால் எனக்கு 5. ஸோ இப்போ நீங்கள் எது ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு எடுத்துப்பீங்க? ஸோ ஏலேருந்து டி வழியாக வந்து பிக்கு வர்றது தான், ரைட்? ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நோடுக்கும் ஷார்ட்டஸ்ட் பார்த்தா நம்ம வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் சே நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் வந்து என்னுடைய மிட் நோடாக எடுத்துக்கிறேன். அதாவது எல்லா நோடையும் நான் இந்த நோடு வழியாக ட்ராவல்ஸ் பண்ணி கொண்டு வரேன். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க, டி ஆஃப் ஐ கமா ஜே, ஓகே, கே டென். ஓகே, இது வந்து இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப், ஓகே, டி ஆஃப் கேத் டைமில் கே மைனஸ் ஒன்த் டைம். அதாவது சரி, இதை நம்ம வந்து ஃபார்முலா திரும்ப வரலாம். இப்போ ஃபார்முலா சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் பிளெயினாக சொல்கிறேன், அதுக்கப்புறமா மறுபடியும் ஃபார்முலாவுக்கு வரலாம். ஓகே, ஸோ இப்போ நான் டி ஒன் எழுதுறேன்னு வைங்க. டி ஒன் கொஞ்சம் தள்ளியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நான் டி ஒன் எழுதுறேன். டி ஒன் அப்படின்னா, ஓகே, ஸோ இதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு இது எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த செக்ஷன் ஃபுல்லாக வரும், ரைட்? ஏ காலம் தான் நம்ம வந்து சென்ட்ரல் எடுக்கோம், இதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ என்ன ஆகும், நமக்கு ஏ பொறுத்த வரைக்கும் 0 மைனஸ் 1 2 இன்ஃபினிட்டி அண்ட் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாகவே இன்ஃபினிட்டியாக தான் இருக்குது, 2, 3, 4. ஓகே, அது மாதிரி டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாம் 0, ரைட், 4, 5, ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டி ஒன் ஏலேருந்து, ஓகே, ஏலேருந்து பி போகிறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இப்போது இங்கேருந்து பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா, ஏ பி சி டிஇ ஏ பி சி டி அண்ட் இ. ஓகே, ஸோ இப்போ பியிலேருந்து சி போகணும் அப்படின்னா நாம் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு பியிலேருந்து சி போகிறதுக்கு இதை நாம் எப்படி கண்டுபிடிக்கணும்? பியிலேருந்து ஏ ப்ளஸ் ஏலேருந்து சி, ரைட்? ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ டி ஒன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டி ஜீரோலேருந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது பியிலேருந்து ஏ போகிறதுக்கு நமக்கு இன்ஃபினிட்டி, பி டு ஏ வந்து இன்ஃபினிட்டி, ரைட்? அப்போ பியிலேருந்து சி போகிறதுக்கும் ஏலேருந்து சி போகிறதுக்கு ஏசி வந்து 2, ஆனால் இன்ஃபினிட்டி ப்ளஸ் 2 = ஆப்வியஸாக இன்ஃபினிட்டி, ரைட்? சரியா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரும், கரெக்டா? ஒரே நிமிஷம், ஓகே, ஏலேருந்து பி, பியிலேருந்து ஏக்கு இல்லை, சரி, ஓகே, ரைட், நம்ம இன்ஃபினிட்டியே போடலாம், எங்கேயும் எங்கே மிஸ்டேக் ஆனால் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி வரும், சரியா? அடுத்தது நாம் வந்து பியிலேருந்து டிக்கு போடணும். ஸோ பியிலேருந்து டிக்கு போடணும், அதே கான்செப்ட் தான், பியிலேருந்து ஏ போகிறதுக்கு இன்ஃபினிட்டி, ஸோ இதுவும் இன்ஃபினிட்டி ஆகிடும். ஓகே, பியிலேருந்து இ போகணும் அப்படின்னாலும் பி டு ஏ இல்லை, ஸோ இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ சாரி 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 சார் இன்ஃபினிட்டி வச்சு நம்ம அப்டேட் பண்ணக்கூடாது. ஓகே, நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வேல்யூவை விட இந்த வேல்யூ கம்மியாக இருக்கணும். அதாவது பி டு சி நீங்கள் போகிறீங்க இல்லையா, இந்த வேல்யூ திஸ் ஷுட் பி லெஸ் தேன், இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ நீங்கள் இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பியிலேருந்து சி போகிறதுக்கு, இப்போ நார்மலாக பியிலேருந்து சி போகிறதுக்கு எவ்வளோ வெயிட்டு, இது வந்து 3, எக்ஸிஸ்டிங் வேல்யூ வந்து 3, ரைட்?
this should be greater than b to a to a to b. So, இப்போ வந்து infinity இருக்கு, plus இது வந்து 2, அப்போ இது வந்து infinity, அப்போ நீங்க எதுமே update பண்ண வேண்டாம், இந்த 3யா அப்படியே நீங்க இங்க கொடுத்துக்கோங்க. Okay, so நாம் இதுக்கு முன்னாடி பண்ண அதே value தான், நாம் வந்து புதுசா ஒரு path எடுக்கும் போது, அந்த pathோட weight வந்து, நம்ம current pathோட கம்மியா இருந்தா மட்டும்தான் நாம் update பண்ணணும். Right, அதுதான் இங்கேயும் கொடுத்துக்கோ, நான் வந்து B to C direct எனக்கு ஒரு path இருக்கு, நான் அந்த direct path எடுக்காம, B to A plus A to C நான் போய் பார்க்கிறேன், இதோடைய sum value இதை விட கம்மியா இருந்தா மட்டும்தான் நான் அப்டேட் பண்ணணும், இதை விட அதிகமாக தான் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம கண்டுபிடிக்க போது ஷார்டஸ்ட் பாத் ரைட். ஸோ இப்போ பி டு டி கண்டுபிடிங்க, இப்போ பி டு டி இப்போ என்ன சொல்றது, பி டு ஏ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி, ஸோ இதில் வந்து ஒன்றுமே கிடையாது, இங்கேயுமே வந்து இன்ஃபினிட்டி தான் இருக்கு ரைட்டா. பி டு டி இங்கேயுமே இன்ஃபினிட்டி தான் இருக்கு, ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது ரைட். ஸோ இப்போ பி டு இ பாருங்க, ஒன்று, பி டு ஏ இன்ஃபினிட்டி, பி டு ஏ டு இ வந்து ஒன்று ரைட், ஆனால் பி டு இ டைரக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் தான் இருக்கு, ஸோ வி புட் ஒன் ஹியர் ஓகே. இப்போ சி கெடுத்தாலும் அதே தான், சி டு பி பாருங்க, சி டு பி இங்கே வந்து இன்ஃபினிட்டி இருக்கு, இப்போ நான் சி டு ஏ பார்த்தேன் அப்படின்னா சி டு ஏவும் இன்ஃபினிட்டி தான் இருக்கு, ஸோ இங்கே எதுவும் பண்ண முடியாது, வி வில் போட் இன்ஃபினிட்டி ஓகே. சி டு டி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று, ஸோ நமக்கு இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா இன்ஃபினிட்டி வரும், ஸோ நான் இங்கே ஒன் போட்டுக்கிறேன். சி டு இயும் அதே மாதிரி தான், ஸோ டூ போட்டுக்கிறேன். அண்ட் டி டி டு பி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி, இங்கேயும் அதே தான் இன்ஃபினிட்டி இருக்குது ஓகே, இங்கேயும் இன்ஃபினிட்டி தான், ஸோ இதுதான் டி காலம் ரைட். கொஞ்சம் ரீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, இன்ஃபினிட்டி ஜீரோ சரியா, ஸோ ஃபைனலாக இங்கே வந்து இதுவும் இன்ஃபினிட்டி ஆகும், ஸோ டூ ரைட்டா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஐட்ரேட் பண்ணும்போதும் இந்த இந்த பர்டிகுலர் மெத்தடில் நீங்கள் வந்து ஐட்ரேட் பண்ணணும் ஓகே. ஸோ இது வந்து ஜீரோ, இப்போ நான் இ எடுக்கிறேன், இ காலமில் வந்து இ டு பி, இ டு பி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, இங்கே இன்ஃபினிட்டி தான் இருக்குது, ஸோ நாம் என்ன பண்ணுறோம், இப்போ இ டு ஏ டு பி போனாலும் இன்ஃபினிட்டி தான், ஸோ இன்ஃபினிட்டி. அண்ட் அதே மாதிரி இ டு சி, இலேருந்து எங்கேயுமே வெளியே போகவே இல்லை, ஸோ நம்ம டிஃபால்ட்டாகவே தெரியும் இது எல்லாமே இன்ஃபினிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இது வந்து நம்மளுடைய டி ஒன் மேட்ரிக்ஸ். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு அடுத்தது மறுபடியும் நம்ம இன்னொரு ஐட்ரேஷன், அதாவது நீங்கள் எத்தனை ஐட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இதில் எத்தனை நோட்ஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் வரணும். இப்போ வந்து இல்லை அஞ்சு நோடு இருக்குன்னா டி ஃபைவ் வரைக்கும் போகணும், டி ஜீரோ வந்து டிஃபால்ட் மேட்ரிக்ஸ், அதை நீங்கள் வந்து கண்டுக்கக்கூடாது ரைட்டா. டி ஜீரோ நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா டி ஜீரோ வந்து டிஃபால்ட்டாக அதான் வந்து மெயின் மேட்ரிக்ஸு. ஸோ இப்போ இதுலேருந்து நான் எடுக்கிறேன், இப்போ டி டூ எடுக்கிறேன் அப்படின்னா ஓகே, டி டூவை பொறுத்த வரைக்கும் என்னது டி ஒன்னில் தான் நாம் கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து ஏ வந்து நாம் இதில் சென்டர் நோடாக எடுத்துட்டோம் ரைட், சாரி இப்போ ஏ வந்து நம்ம சென்டர் நோடாக எடுத்து இந்த வேலையை பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஏ, இப்போ வந்து பிஏ சென்டர் நோடாக எடுக்கணும். ஸோ பிஏ சென்டர் நோடாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டி ஒன்னில் இருக்கக்கூடிய பிஏ தான் நீங்கள் எடுக்கணும், பிஓடைய கா ரோ அண்ட் பிஓடைய காலம் இதை அப்படியே நம்ம ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ என்ன ஆகும், இங்கே வந்து மைனஸ் ஒன்னு இங்கே ஒரு வேல்யூ வரும், ஸோ ஜீரோ இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி அண்ட் இன்ஃபினிட்டி. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்ஃபினிட்டி இருக்கும், இங்கே த்ரீ இருக்கும், இன்ஃபினிட்டி ஒன்னு ஓகே. ஸோ டயக்னல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எப்படியுமே ஜீரோவாக தான் இருக்கும், ஏன்னா சேம் எலமெண்ட்ஸ் தானே, ஜீரோ ஜீரோ ஓகே. ஸோ இப்போ வந்து ஏ டு சி கண்டுபிடிக்கிறேன் ஓகே, இதில் வந்து நான் ஏ டு சி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், ஏ டு பி அண்ட் தென் பி டு சி. இப்போ ஏ டு சி பார்த்தீங்கன்னா டூ இருக்குது, ஏ டு பி அண்ட் தென் பி டு சி அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்க, ஏ டு பி வந்து மைனஸ் ஒன் ஓகே, பி டு சி த்ரீ ஓகே, அதாவது இப்போ ஏ டு சி டைரெக்டாக பார்த்தீங்கன்னா டூ ஓகேவா, இது இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் இப்போது ஏ டு பி அப்படின்னா ஏ டு பி மைனஸ் ஒன் ப்ளஸ் பி டு சி ரைட், ஏலேருந்து பிக்கு கண்டுபிடிச்சிட்டோம், பிலேருந்து சிக்கு கண்டுபிடிக்கணும் கரெக்டா, த்ரீ மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ அப்படின்னா டூ ஓகே. ஸோ ஏ டு சியில் வந்து டூ உங்களுக்கு அப்படியே ஷார்டஸ்ட் பார்த்தா தான் இருக்கும். இப்போ ஏ டு டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ டு பி மைனஸ் ஒன் ஓகே, பி டு டி இன்ஃபினிட்டி, ஸோ அது வந்து இன்ஃபினிட்டியாக தான் வரும் ஓகே.
So, ipo a to e kandupidikanum appadina a to b, okay, a to b minus 1, b to e 1, appo inge vandu 0 aayidum. Correct ah? ஏனா இங்க பாருங்க இப்போ a to e பாருங்க இப்போ minus 1 minus 1 சோ a ல இருந்து e வரதுக்கு எனக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து 0 ரைட் சோ இப்போ நான் என்ன பண்றேன் அடுத்து c ஓகே a to c கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் a to b minus 1 ஓகே b to c 3 அப்ப இங்க என்ன வரும் 2 வரும் ரைட் இப்போ a to b b to c இங்க இன்ஃபினிட்டி இருக்கு ஓகே இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டியோட வேல்யூ இன்ஃபினிட்டி இஸ் கிரேட்டர் தென் okay minus 1 plus 3 which is equal which means நாம என்ன பண்ணலாம் இந்த வேல்யூவை இந்த இன்ஃபினிட்டி எடுத்துட்டு நாம இந்த வேல்யூ 2 ஆல அப்டேட் பண்ணிக்கலாம் okay so ஏனா இப்போ நமக்கு வந்து ஒரு பாத் கிடைச்சிருச்சு இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க a to c டைரக்டா போடிங்க அதாவது okay ஏல இருந்து சி ஆமா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப சி டு ஏ ஓகே சாரி ஏ டு சி கிடையாது சி டு ஏ இல்லையா இப்ப சி ல இருந்து ஏ போகணும் அப்படின்னா சி டு பி இன்ஃபினிட்டி தான் சாரி இந்த இடத்துல இன்ஃபினிட்டி தான் வரும் ஏன்னா சி டு பி டு ஏ ரைட் சாரி நான் தப்பா கொடுத்துட்டேன் சி டு பி டு ஏ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் இதுவுமே இன்ஃபினிட்டியா தான் ஆகும் இப்போ C to D வேணும்னா C to B பாருங்க C ல இருந்து B போறதுக்கு ஓகே C to B வந்து இங்க என்ன இருக்கு C to B இன்ஃபினிட்டி தான் ஓகே and B to A ஓகே B to A வே இன்ஃபினிட்டி ஆனா C to D என்ன இருக்கு உங்களுக்கு டைரக்ட் பாத் வந்து 1 சோ அதனால நீங்க எதுமே அப்டேட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இங்க 1 இருக்கும் அதே மாதிரி சி டு இ கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் சி டு பி சி டு பி இஸ் இன்ஃபினிட்டி அதனால நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் 2 அப்படி வந்துடும் ஓகே ஸோ இப்போ டீல இருந்து எடுத்தீங்கன்னா இப்போ டி டு டி டு பி டி டு பி வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டா தான் இருக்கும் டி டு பி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி தான் ஓகே அடுத்தது வந்து இன்ஃபினிட்டி ஆயிடும் டி டு சி அப்படின்னா டி டு பி பிளஸ் பி டு சி அப்போ இதுவுமே இன்ஃபினிட்டியாக தான் ஆகும் ஏன்னா ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு இன்ஃபினிட்டி தான் இருக்குது ரைட் டி டு இ அப்படின்னா டி டு பி இன்ஃபினிட்டி ஆகிடும் பி டு இ வந்து 1 ரைட் பி டு இ 1 ஸோ அப்போ என்ன ஆகும் நாம் இந்த இடத்துல இன்ஃபினிட்டி தான் நமக்கு இல்லை ஓகே டி டு பி இப்போ டிலேருந்து பி பி கொடுக்கணும் அப்படின்னா டி டு பி இங்கே என்ன இருக்குது டி டு பி வந்து இன்ஃபினிட்டியாக இருக்குது சாரி டி டு இ டி டு இ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்குது ஓகே இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் டி டு பி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஓகே இன்ஃபினிட்டி சாரி சரியா ஸோ அப்போ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்ல ஜஸ்ட் டைரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் 2 மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டா போதும் ஓகே வேறு எதுவும் நீங்கள் வந்து பண்ண வேண்டியதில்லை அதே மாதிரி இ இ டு ஏ பார்த்தீங்க அப்படின்னா இ டு ஏ பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் இ டு பி இன்ஃபினிட்டி பி டு ஏவும் இன்ஃபினிட்டி சாரி இ டு பி வந்து இன்ஃபினிட்டி தான் ஸோ ரெண்டுமே இன்ஃபினிட்டி ஆகிடும் இ டு சி பார்த்தீங்கன்னா இ டு பி இன்ஃபினிட்டி இங்கேயுமே இன்ஃபினிட்டி தான் இருக்குது ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது இங்கேயுமே இன்ஃபினிட்டி தான் இருக்குது ஸோ இது வந்து டி டூ ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நோடுக்கும் நீங்கள் வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே வரணும் ரைட்டா ஸோ இதுக்கு ஃபார்முலா வேறு ஒன்றும் கிடையாது டி ஆஃப் கே ஆஃப் ஐ கமா ஜே இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் டி ஆஃப் ஐ கமா ஜே ஓகே கே மைனஸ் ஒன் ஐட்ரேஷனில் இருக்கக்கூடியது இது அல்லது டி ஆஃப் இது கே மைனஸ் ஒன் ஐட்ரேஷன் ஐ கமா கே ப்ளஸ் டி ஆஃப் கே மைனஸ் ஒன் கே கமா ஜே ஓகே ஸோ இந்த ரெண்டோடைய மினிமம் இதில் இதுதான் உங்களுடைய ஃபார்முலா நீங்கள் எந்த வரும் அப்ளை பண்ணாச்சு இப்போ டி டூ ஆஃப் ஐ கமா ஜே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
D1 of i comma j வையும் D1 of i comma k அதாவது எந்த node நீங்க middle node எடுக்கிறீங்களோ அந்த node யும் இந்த starting node யும் உள்ள weight plus அந்த middle node and ending node இதுவுடைய path இந்த ரெண்டுல எது minimum ஆக்கு அந்த value நீங்க எடுத்து update பண்ணிக்கணும் okay so இதை இப்படி பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து final எந்த நோடுல இருந்து வேணாலும் நீங்க வந்து எந்த நோடுக்கு வேணாலும் ஷார்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கலாம் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம கோட் அடிக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும் பட் இந்த இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு பெரிய கால்குலேஷனாக வரும் ரைட்டா ஸோ இப்போ நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸுக்கு நாம் வந்து கால்குலேஷனே பண்ணுவோம் ஸோ வீடியோ ஷார்ட் பண்ணுறதுக்காக நாம் வந்து கோடில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ தட் யூ கேஸ் வில் நோ ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிராஃபை வந்து நான் இதோடைய அட்ஜசன்சி சாரி எட்ஜஸ் அண்ட் நோட்ஸை மட்டும் நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே ஸோ இதுதான் இதோடைய எட்ஜஸ் ஸோ ஏலேருந்து பிக்கு -1 இருக்குது பிலேருந்து ஏலேருந்து சிக்கு வந்து 2 இருக்குது பி டு சி 3 பி டு இ வந்து 1 சி டு டி டி வந்து 1 சி டு இ வந்து 2 டி டு இ 2 ஓகே இதில் இருக்கக்கூடிய நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇ இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோட்ஸ் ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வழக்கம் போல் நம்மளுடைய கிராஃபை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ கிளாஸ் கிராஃப் அண்ட் இதுக்கு வந்து நம்ம தேவையான கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ டிஃபைன் இனிட் செல்ஃபு நாம் இதுக்கு வந்து எட்ஜ் கொடுத்துக்கலாம் அண்ட் நோட்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து செல்ஃப் டாட் கிராஃப் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால இதை வந்து நான் லிஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் அட்ஜசன்சி லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுனால டிக்ஷனரி எடுத்துக்குவோம் இப்போ நான் வந்து இதை லிஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் ஏன்னா அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறோம் செல்ஃப் டாட் எட்ஜஸ் ஈக்குவல் டு எட்ஜஸ் ஓகே அண்ட் செல்ஃப் டாட் நோட்ஸ் ஈக்குவல் டு நோட்ஸ் ஏடா ஸோ இப்போ நமக்கு வந்து இதோடைய மேட்ரிக்ஸ் நம்ம வந்து இது பண்ணலாம் ஓகே ஸோ ஃபார் I in range of length of self dot nodes எத்தனை நோட்ஸ் இருக்கோ அத்தனை ரோ வேணும் அதே மாதிரி எத்தனை நோட்ஸ் இருக்கோ அத்தனை காலம் வேணும் ரைட் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் லெங்க் ஆஃப் நோட்ஸ் இப்போ நமக்கு எத்தனை ஓகே செல்ஃப் டாட் நோட்ஸ் செல்ஃப் டாட் நோட்ஸ் இப்போ எத்தனை ரேஞ்ச் எத்தனை நோட்ஸ் இருக்கு என்ன சொல்கிறது இப்போ எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் இருக்குங்கிறது நமக்கு எத்தனை நோட்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் ரைட் ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃபஸ்ட்டு லுக் இது பண்ணவுடனே ஒரு டெம்பரரி லிஸ்ட் போடுவோம் அந்த டெம்பரரி லிஸ்ட்டில் நம்ம வந்து வேல்யூஸ் அப்பெண்ட் பண்ணுவோம் ஓகே ஸோ இதில் வந்து இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜே அப்படின்னா டெம்பரரியில் டெம்ப் டாட் அப்பெண்ட் ஆஃப் 0 ஓகே else ஓகே ஐ ஈக்குவல் டு ஜே அப்படின்னா என்ன அர்த்தம் இது ரெண்டுமே சேம் டயகனல் எலமெண்ட்ஸ் இப்போ இங்கே இதுவும் சேமாக இருக்கும் சாரி ஓகே இப்போ பி அண்ட் பி ரெண்டுமே சேமாக இருந்தால் அது வந்து 0 ரைட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம இன்ஃபினிட்டின்னு இனிஷியேட் பண்ண போகிறோம் எல்ஸ் டெம்ப் டாட் அப்பன் ஃப்ளோட் இன்ஃபினிட்டி ஓகே இருக்கிறதே பிக்கஸ்ட் நம்பர் இன்ஃபினிட்டின்னு நம்ம அப்பன் பண்ண போகிறோம் அப்பன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வந்து நம்மளுடைய கிராஃபில் அப்பன் பண்ண போகிறோம் செல்ஃப் டாட் கிராஃப் டாட் அப்பன் டெம் ஓகே ஸோ இப்போ நாம் இதை ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரிண்ட் பண்ணுறதுகளே இல்லாமல் டிஃபைன் ப்ரிண்ட் graph self okay for k in graph k in self dot graph print k so print k okay இப்போ நான் இதை ரன் பண்ணா ரன் பண்றேன் ஓகே இதை நம்ம கால் பண்ணோம்ல g equal to graph first நம்ம வந்து edges கொடுக்கணும் அண்ட் அதே மாதிரி நோட்ஸ் கொடுக்கணும் எட்ஜஸ் ஆ
dot print graph. Okay, இப்பு நான் இதை run பண்ணிறாயாம். பத்திங்களா, நம்மல்டைய diagonals புள்ளா 0 வாயிடுத்து and பாக்கி values எல்லா நம்ம வந்து infinite கொடுத்துக்கும். Okay, so இப்பு நாம் என்ன பண்ணப் போனாம்பிடினா, நம்ம edges வச்சி இந்த graphல கோடிய values எல்லாம் populate போன்னும். Right, so நான் என்ன பண்ணிறாயாம்பிடினா, for u, v, w in self.edges. Okay, இலக்கு குடிய edges எல்லாதே இந்த graphல குக்குடைய values நம்ம பாஸ் பண்டும். So, இதிலக்குடைய ஒவ்வொரு elementே நீங்கள் பார்த்தீங்கன்னா, first node இருக்கும், அடுத்து, starting node இருக்கும், ending node இருக்கும், அதுடை weight இருக்கும். Right? And இது வந்து ஒரு weighted graph. Sorry, directed graph and weighted graph. சரியா? அனால, A to B is not equal to B to A. சரியா? So, என்னாவும், mostly நமக்கு வந்து இந்த section, the zero diagonal கீழக்குடைய section வந்து, mostly நமக்கு வந்து work ஆகாது. என்ன நம்ம reverse எதுமே குடுக்கலை, எல்லாமே single directionாதான் இருக்கு. சரியா? So, இப்பன என்ன பண்டுகிறேன்? U, V, W, இந்த மூனை unpack பண்டுகிறேன். Unpack பண்ணிட்டு, self.graph of U, V, இதில வந்து நம்ம W குடுத்துக்கலாம். சரியா? So, இப்பு எல்லந்து ஒவ்வொரு நோடான் அயடுத்து எடுத்து W குடுத்துக்கிறேன். So, ரன்னாகும் போது, graph u v w list indices must be integers or okay u v okay இது வந்து text வருது so நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இந்த nodesல என்ன orderல இருக்கு அப்படின்றத பாப்போம் ஏன்னா நம்ம இந்த orderல தான் நம்ம போட போறோம் so நான் என்ன பண்றேன் அப்படின்னா nodes.index of u nodes.index of v இப்போ save பண்டு run பண்ணா okay so எங்கள்லாம் weight இருக்கும் அங்கள்லாம் மட்டும் நமக்கு வந்து value வந்துக்கு so இங்கு பாருங்க இது வந்து minus 1 என்ன a to b okay a to a 0 a to b கொந்து நம் minus 1 குடுத்துக்கும் a to c கொந்து 2 குடுத்துக்கும் அதுக்கு மல values இல்லா அதனால் பாக்கியலாம் infinity இருக்கு அதுமா b எடுத்தீங்கனா b to b 0 b to c வந்து 3 b to e மட்டும் 1 பாக்கிலா infinity so இந்த edgeல இருக்குக்குடிய values நாம் வந்து என்ன பண்ணிருக்கும் இங்க வந்து populate பண்ணிருக்கும் so இப்போ இது வைக்கு நம்மலுடைய graph construct பண்ணி முடிச்சும் நம்மலுடைய edgeல இருந்து இதான் நம்மலுடைய adjacency matrix so இப்போ நாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த adjacency matrix okay so இந்த Floyd வார்ச்சில போத்தவிக்கு நம்ம இங்க என்ன பண்ணிருக்கும் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து புதுசா ஒரு matrix create பண்ணுறாம் மாது நான் எழுதிருக்கேன் but actually அப்படி கடையாது so நான் என்ன பண்ணும் இந்த matrix ஏ நான் வந்து copy பண்ணி வச்சுக்குவேன் இந்த matrix copy பண்ணி வச்சுட்டு இதில நான் எந்த value change பண்ணும் நினைக்கிறேன் அந்த value மட்டு நம்ம change பண்ணா போதும் so ஒவ்வொரு தடவையும் நான் வந்து புதுசா ஒரு matrix போட்டு அதை வந்து நான் initiate பண்ணணும் அவசியம் இல்லை okay வேணும் அப்படினா நீங்க பண்ணிக்கலாம் so இப்ப நான் எழுதுற அல்காரிதம்ல நாம அந்த மாதிரி பண்றது இல்ல okay so define floyd warshall இப்ப வந்து நம்ம செல்ஃப் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் முன்னாடியே வாங்கிட்டோம் அதனால நம்ம செல்ஃப்ல எடுத்துக்கலாம் so இப்ப நான் என்ன பண்றேன் எனக்கு இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோடையும் நான் வந்து சென்டர் நோடா வச்சு வர்க் பண்ணனும் கரெக்ட்டா so இப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் for ஒரு அவுட்டர் லூப் னு போடலாமா so for l in range of length of self.nodes okay so இப்ப என்னாகும் நமக்கு எந்த node அப்படியுங்கிறது நமக்கு தெரியும் so இப்ப a, b, c அப்படியுங்கு குடியும் அந்த node வந்து நமக்கு தெரியும் right அடுத்து நான் என்ன பண்ணுறேன் இதிலக்கு குடிய starting point and end point இந்த matrix இப்போ நான் வந்து ஒவ்வொரு தரவியும் இப்ப d0 அப்படியுன்னா இல்லக்குடு எல்லா ரோவன் காலத்தே நான் வந்து iterate பண்ணும் right அதுக்கு நான் வந்து மவுடி எழுதுறேன் okay L கடுத்து நாம் வந்து M குடுதுக்கலாம் M N okay so இந்த outer loop என்ன பண்ணும் நாம்வள்டிய ஒவ்வொரு தடவா இது execute ஆவும் போது இதில இந்த nodeலக்குடிய ஒரு node வந்து center node அடுத்துக்கும் தாவது இப்பு நாம் இங்க பார்த்தும் இல்லியா இங்க வந்து A வந்து center node அடுத்துக்கும் இங்க வந்து B center node அடுக்கும் இந்த மாய் ஒவ்வொரு தடவியும் அது வந்து execute பண்ணிக்கிட்டே வரும் right so உள்ளக்க வந்து ஒவ்வொரு தடவியும் நாம் வந்து எல்லா rows and columns iterate பண்டதுக்காக உள்ளது so இப்பு இதில வந்து நாம் எதல்லாம் change பண்ணனும் ஒருவேளை
நம்மளுடைய வேல்யூ இந்த எல் இந்த எம் அண்ட் என் இந்த ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ஆப்வியஸ்லி ஜஸ்ட் த டயகனல் ரைட். நம்ம அதை வந்து எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரைட்டா. ஸோ இஃப் எம் இஸ் ஈக்குவல் டு என் அப்படின்னா பாஸ் ரைட். ஸோ வேறு எந்த கண்டிஷன்லாம் நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இப்போது எம் வந்து இந்த அவுட்டர் எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்தால், அதாவது இப்போ நான் பி அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ பி எடுக்கிறேன் அப்படின்னா ஏ ரோ ஃபுல்லாக, சாரி இப்போ நான் ஏ எடுக்கிறேன்னா இப்போ ஏவோட காலம் அண்ட் ஏவோட ரோ ஃபுல்லாகவே எனக்கு வந்து எந்த வேலையும் செய்ய வேண்டாம் ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆர் எல் ஈக்குவல் டு எம், ஆர் எல் ஈக்குவல் டு என். இந்த மூணில் எந்த கண்டிஷனாக இருந்தாலும் சரி, நான் என்னுடைய சென்டர் என்னுடைய சென்டர் எலமெண்ட் வந்து நாம் அந்த ரோவில் இருந்தாலும் சரி, இல்லை அந்த காலமில் இருந்தாலும் சரி, அல்லது ரெண்டு நம்பரும் டயக்னல்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலும் நாம் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எக்ஸிஸ்டிங் வேல்யூஸ் அப்படியே வச்சுக்கலாம் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் எல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து செக் பண்ணுறோம், நாம் இங்கே போட்டு இந்த கண்டிஷனை செக் பண்ணுறோம், இந்த கண்டிஷனை நம்ம வந்து செக் பண்ணுறோம் டி ஆஃப் கே வந்து மினிமம் ஆக இல்லை அப்படிங்கிறத. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் செல்ஃப் டாட் கிராஃப் ஆஃப் எம் அண்ட் எல் ஓகே, நான் எந்த நோடை சென்டராக எடுத்துக்கணும், ஸ்டார்டிங் ஆஃப் தட் எட்ஜு அண்ட் அந்த நோடை சென்டராக வச்சுட்டு ப்ளஸ் செல்ஃப் டாட் கிராஃப் ஆஃப் எல் அண்ட் என் ஓகே, இது ஷுட் பி லெஸ் தேன், இதை பெருசாக்கிக்கலாம், ஸோ லாஜிக் கரெக்டாக தெரியும் அப்போ தான், ஷுட் பி லெஸ் தேன் செல்ஃப் டாட் கிராஃப் ஆஃப் எம் டு என். இது ட்ரூவாக இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், செல்ஃப் டாட் கிராஃப் ஆஃப் எம் அண்ட் என் இஸ் ஈக்குவல் டு ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம், ஏன்னா இதே வேல்யூ தானே நமக்கு, இதில் வந்து வேறு எதுவுமே இதாக இதில் என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே இந்த கண்டிஷன், அதாவது இந்த எக்ஸிஸ்டிங் வேல்யூவோட இந்த புது ரூட்டோட வெயிட் வந்து கம்மியாக வந்தது அப்படின்னா ஆப்வியஸாக நாம் என்ன பண்ண போகிறோம், அதை வந்து அப்டேட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்ளோயிட் வாஷல். ஸோ இப்போ நான் இதை வந்து மறுபடியும் கால் பண்ணுறேன் பாருங்கள், ஜி டாட் ஃப்ளோயிட் வாஷல் ஓகே, ஜி டாட் பிரிண்ட் கிராஃப் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே பிரிண்ட் கே ஓகே இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபைனலாக வந்திருக்கக்கூடிய அவுட்புட் ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்மளுடைய கிராஃபில் சர்ச் பண்ணலாம் சரியா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏ டு ஏ ஜீரோ, ஏலேருந்து பி போனால் எனக்கு எவ்வளோ டைம் ஆகுது, ஏ டு பி மைனஸ் ஒன் கரெக்டாக வந்திருக்கா ஓகே. ஏலேருந்து சி போகணும் அப்படின்னா ஏ டு சி ஓகே, ஏ டு பி போயிட்டு பி டு சி வந்திருக்கும், அப்போ எவ்வளோ வருது நமக்கு, ஏ டு சி வந்து டூ இதாக பார்த்தீங்களா, ஏ டு சி வந்து டூ. ஏ டு டி, ஏ டு டி என்ன வரலாம், ஒன்று இப்படி வந்து இப்படி வரலாம், அல்ல இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரலாம், எல்லா டைம்லையுமே உங்களுக்கு த்ரீ தான் இருக்குது ஓகே. ஏ டு இ வந்து ஜீரோ, ஸோ இங்கேருந்து மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ ரைட்டா. ஸோ இது வந்து ஏ நோடு, இப்போ பி நோட்லேருந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பி நோட்லேருந்து உங்களால் ஏ நோடுக்கு வரவே முடியாது, பார்த்தே கிடையாது, ஸோ இன்ஃபினைட் ஆகிடுச்சு ஓகே. பியிலேருந்து சிக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் பாத் தான் த்ரீ, பியிலேருந்து டிக்கு போகணும் அப்படின்னா த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் வேறு பாத் இல்லை ஓகே. பியிலேருந்து இ போனால் டைரக்ட் பாத் ஒன்று ஓகே. அதே மாதிரி சியிலேருந்து ஏக்கு போக முடியாது, சியிலேருந்து பிக்கு போக முடியாது, பாத்தே இல்லை. சியிலேருந்து சி வந்து ஜீரோ, சியிலேருந்து டிக்கு ஒன்று, சியிலேருந்து இக்கு டூ, டைரக்ட் பாத்து தான் ஓகே. டியிலேருந்து இ பார்த்தீங்க அப்படின்னா டூ, வேறு எங்கேயுமே டியிலேருந்து போக முடியாது, இலேருந்து உங்களால் எங்கேயுமே போக முடியாது ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா நோட்ஸோடைய ஷார்ட்டஸ்ட் பாத், அதாவது ஒவ்வொரு நோடுக்கும் அதோடைய அட்ஜசன்ட் நோடோடைய ஷார்ட்டஸ்ட் பாத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ளாய்டு வாஷல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ளாய்டு வாஷல் வந்து
பாசிட்டிவ் வெயிட்டட் கிராஃப்லேயும் ஒர்க் ஆகும், நெகட்டிவ் வெயிட்டட் கிராஃப்லேயும் ஒர்க் ஆகும். நம்மளோட டிஜிக்ட்ராஸ் அல்காரிதம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வெயிட்டட் கிராஃபில் ஒர்க் ஆகாது, ரைட்டா? டிஜிக்ட்ராஸோ இல்லை பெல்மன் ஃப்ளாய்டோ வந்து நெகட்டிவ் வெயிட்டடில் ஒர்க் ஆகாது. பட் ஃப்ளாய்ட் அல்காரிதம் பாசிட்டிவ் வெயிட்டட்லேயும் ஒர்க் ஆகும், நெகட்டிவ் வெயிட்டட்லேயும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு அல்காரிதமும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான். ஸோ நம்ம ப்ராப்ளம் எடுக்கும்போது நமக்கு எந்த அல்காரிதம் ஈஸியாக அல்லது அந்த பர்டிகுலர் இதுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணணும், சரியா? ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ வில் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ.